வேட்டிய கட்டினா நான் தான்டா ஜட்ஜு. இங்க பார், நீ நம்பினாலும் நம்பலனாலும் நான் சொல்றதுதான் உண்மை. எங்க அண்ணன் எங்க இருக்காருன்னு எனக்கு சத்தியமா தெரியாது. என்ன பொறுத்த வரைக்கும் எங்க அண்ணன் தான் எனக்கு குல தெய்வம். எங்க அண்ணிக்கு எப்படி தாலி முக்கியமோ அதே மாதிரி எங்க அண்ணனோட உசுறு எனக்கு ரொம்ப முக்கியம். போதும் போதும், நீங்க சுத்தின ரீல் எல்லாம் அறிந்து ரொம்ப நேரம் ஆச்சு. நீங்க பாசம் தாலின்னு சென்டிமெண்டா பேசுறதெல்லாம் விட்டுட்டு மரியாதையா மாமாவை எங்க ஒளிச்சு வச்சிருக்கீங்கன்னு சொல்லுங்க. பாருங்க, வயசுல பெரியவங்கன்னு பாக்குறேன். இல்ல பாரதி, பாரதி கொஞ்சம் வார்த்தை அளந்து பேசு. ஏதோ அவங்கன்றதுனால அமைதியா இருக்காங்க. நானும் அறிந்திருந்தேன், அவ்வளவுதான். புவி, நீ ஏன்பா தடுக்கிற பாரதியே? என்ன பாரதி, என்ன அடிக்கணுமா? ஏன் உங்கன கையை நிறுத்திட்டேன். அடி அடி. ஆனா நான் சொல்றதுதான் நிஜம். சத்தியமா எங்க அண்ணன் எங்க இருக்காருன்னு எனக்கு தெரியாது. உனக்கு தெரிஞ்சதுன்னா சொல்லு, எங்க இருக்காருன்னு போய் எல்லாரும் சேர்ந்து கூட்டிட்டு வந்துருவோம். என்ன பாரதி நீ பேசுற? அவங்கதான் கடத்தினாங்களா? நீ எப்படி அவங்க கடத்தினாங்கன்னு சொல்ற? உனக்கு எப்படி தெரியும்? முதல்ல அத சொல்லு பாரதி. முதல்ல நீ எனக்கு பதில் சொல்லு பாரதி. இவ்வளவு தூரம் சொல்றல, அப்பாவை இவங்க தான் கடத்திட்டு போயிருக்காங்கன்னு உன்கிட்ட ஏதாவது எவிடன்ஸ் இருக்கா? பாரதி, இவ்வளவு தூரம் கன்ஃபார்மா சொல்றிய இவங்க தான் கடத்திட்டு போனாங்கன்னு சொல்லி, அதுக்கு என்ன ஆதாரம் இருக்கு? உனக்கு எப்படி தெரியும் சொல்லு பாரதி, சொல்லு பாரதி, ஏதாவது எவிடன்ஸ் இருக்கா? ஆமா, இவங்க தான் மாமாவை அடைச்சு வச்சிருக்காங்க. அதுக்கு என்கிட்ட எவிடன்ஸ் இருக்கு. எவிடன்ஸ் இருக்கா? என்ன இருக்குன்னு சொல்லு. இவங்க தான் மாமாவை கடத்தி வச்சிருக்கேன்னு சொல்லி ராகுல் எனக்கு ஒரு வீடியோ அனுப்பியிருக்கான். ராகுலா? என்ன, ராகுல் அனுப்பினானா? ஆமா அத்தை, ராகினியோட போன்ல இருந்து ஒரு வாட்ஸ்அப் வீடியோ வந்தது. அதுல ராகினியும் கோமதி சித்தியும் பேசிட்டு இருந்திருக்காங்க. அதுலதான் இவங்க மாமாவை கடத்தி வச்சிருக்காருதா இவங்க வாயாலேயே சொல்லியிருக்காங்க. அத நான் பார்த்தேன். இதுக்கு மேல வேற ஆதாரமே தேவையில்லையே. ஆஹா, அந்த குட்டி பையன் படிக்கட்டுல இருந்து வீடியோ எடுத்து போட்டு விட்டானா? பாரதி, ராகுல் சின்ன குழந்தை, அவன் எப்படி வீடியோ எடுப்பான்? அதுவும் உன்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புனானா? இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு. ஆமா பாரதி, நம்புற மாதிரியே இல்ல. நீங்க யாரும் நம்பினாலும் நம்பலைனாலும் நான் சொல்றதுதான் உண்மை. இருக்கட்டும், அப்படியே இருந்தாலும் அந்த வீடியோல ஏதோ பொய் பித்தலாட்டம் பண்ணிருக்க மாதிரிதான் தோணுது. அதனால இவ தான் ஏதோ பண்ணிருக்கணும். பிளீஸ் அண்ணி, இவ சொல்றதெல்லாம் நம்பாதீங்க. சரி பாரதி, நீ சொல்றது உண்மையாவே இருக்கட்டும். ராகுல் உனக்கு அமிச்சான்னு சொன்ன ஒரு வீடியோ, அதை எங்க காமி பாப்போம். என்ன பாரதி, ஏதோ ஆதாரம் எவிடன்ஸ் எல்லாம் சொன்ன, எடுத்துட்டு வந்து காட்டு. என்ன பாரதி அமைதியா இருக்க, அந்த வீடியோ எடுத்து காட்டு, அப்பதானே நாங்க நம்புவோம். பாரதி, அந்த எவிடன்ஸ் கூட, அதான் எல்லாரும் கேக்குறோம்ல.
இங்க பாரு பாரதி, ஏதோ போனா போகுதுன்னு பொறுத்து போனா ரொம்பதான் பேசுற. நீ ராகுல் வீடியோ அனுப்புனானா, நான் போய் ராகினியை பாத்துட்டு வந்தேன்னு போய் சொல்லிட்டு இருக்கேன். ஏன் இந்த வீட்டுல நான் உனக்கு இருக்கிறது டிஸ்டர்பன்ஸா இருக்கா? நானும் எங்க அண்ணன் மாதிரி வெளியில போயிடுறேன். உங்க எல்லாருக்கும் முன்னாடி இந்த வீட்டுல பிறந்தவன் நான். எங்க அண்ணனை தவிர எனக்கு வேற உலகமே தெரியாது. இப்ப எங்க அண்ணனே இந்த வீட்டுல இல்லேன்னு ஆனதுக்கு அப்புறம் நான் மட்டும் எதுக்காக இந்த வீட்டுல இருக்கணும்? புவி, நான் இப்பவே கிளம்புறேன்பா. ஆனா ஒரு விஷயம், எங்க அண்ணன் வீட்லயே இருந்துட்டு எங்க அண்ணன் போடுற சாப்பாட்டை சாப்பிட்டுட்டு அவரை கடத்தி வச்சிருக்கேன், மறைச்சு வச்சிருக்கேன்னு அப்படி எல்லாம் சொல்லி ஒரு துரோகிங்கிற பட்டத்தோட என்னை இந்த வீட்டுல இருந்து அனுப்பி வைக்காத. இங்க பாரு புவி, இந்த பொண்ணு எப்ப இந்த அளவுக்கு பேசுச்சோ, இதுக்கப்புறம் இந்த வீட்டுல இருக்கிறதுக்கு நான் தயாரா இல்ல. நான் வரேன்பா, நான் வரேன். அத்த இருங்க, நீங்க ஏன் போகணும்? நீங்க என்ன தப்பு செஞ்சீங்க? எங்க அப்பா கூட பிறந்த ஒரே தங்கச்சி நீங்க தான். இந்த வீட்டுல எங்களை விட உங்களுக்கு தான் உரிமை அதிகம். நீங்க போக வேணாம். ஏ பாரதி, இனிமேலும் அத்தைய தேவையில்லாம சந்தேகப்பட்டு இருந்த நல்லா இருக்காது. சொல்லிட்டேன், நீ பேசுறது உண்மையா இருந்தா எவிடன்ஸ் சொல்லவா, அப்படி இல்லைன்னா வாயை மூடிட்டு அமைதியாரு. அதை விட்டுட்டு பெரியவங்களை மேலும் மேலும் வார்த்தையால அவஸ்தப்படுத்தாத. யார் போவி பெரியவங்க? இவங்களா பெரியவங்க? மாமாவை கடத்தி ஒளிச்சு வச்சிருக்காங்க இவங்க பெரியவங்களா? நான் சொல்றது தயவு செஞ்சு நம்புங்க. சொல்லிட்டே இருக்கேன்.